எல்லாம் வல்ல குருமூர்த்தி, எப்போதும் என் உள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். நாஸ்தா தர்மே ந வசுனச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது ஹே பகவன் மம பூர்வ கர்மாணு ரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி த்வத்பாத அம்போருக யுககதா பக்தி நிஷ்சலா பக்திரஸ்து. மனிதனுக்கு தேவை என்ன? ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதியா? அப்பதான் நீங்க டிக்கெட் வாங்கலையா? சரி, போனா போறது ஆளுக்குதான் ஒரு டிக்கெட். எனக்கு வாங்கி கொடுத்தாலும் விழுந்தாலும் ஆசிரமத்தை கட்டி விடலாமே. ரொம்ப பேருக்கு ஆசை. எது தேவை? பணம். யஸ்ய அஸ்தி வித்தம் ச நரஹ குலீனஹ ச பண்டிதஹ ச ஸ்ருதிமான் குணஜ்ஞஹ ச ஏவ வக்தா ச ச தர்ஷனீயஹ சர்வே குணாஹ காஞ்சனம் ஆஸ்ரயந்தே. இந்த பணம் படுத்தும் பாடு. புராணங்களிலிருந்து எடுத்து கூறுகிறார்கள் மகான்கள், யஸ்ய அஸ்தி வித்தம், எவனிடத்தில பணம் இருக்கிறதோ எவன் பணக்காரனோ அர்த்தம். ச நரஹ, அவனைதான் உலகத்திலே உள்ள மக்கள் மனிதனாக நினைப்பார்களா? மற்றவனையெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டான். யோ போயா, உங்களை இல்ல கதையில பணம் இல்லாதவன் யோ போயான விரட்டுவான். பணம் உள்ளவன் வாங்க ஐயா நமஸ்காரம், வாங்க முன்னால வாங்க. 5 மணி வந்து காத்துட்டு இருப்பான், அவனை எல்லாம் விட்டுவிட்டு 7.5 மணிக்கு லேட்டா வரவன முன்னால வீட்டு வந்து உட்கார இருப்பான். காரணம் பணம், அவன்கிட்ட பணம் இருக்கு. எஸ்ய அஸ்தி வித்தம் ச நரஹ, அவன் தாண்டா மனுஷன் உலகத்துல நினைக்கிறது. எஸ்ய அஸ்தி வித்தம் ச நர குலீனஹ, இவன் தான் சார் உயர்ந்த ஜாதியுமா. ச பண்டிதாஹ, இன்னும் விசேஷம், பணம் ஒத்தண்ட இருந்துட்டுன்னா அவன் பரம முட்டாளா இருந்தாலும் ஊர்ல உள்ள சார் ரொம்ப படிச்சவர் சார், அவன் என்ன வாய் திறக்கிறதுல தெரிஞ்சாதான போடுறதுக்கு, ரொம்ப படிச்சிருக்கா சும்மா இருக்காருமா. இவனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு சபாகுபா ப்ரொசைட் பண்ண கூப்பிட்டுருவாங்க. எங்க ஊர்ல நான் உங்க ஊரை பத்தி பேசவே மாட்டேன், எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் பழைய நானே போட்டுக்கிறேன். நீங்க நம்ம ஊர் தான் தெரியும் எனக்கு. ரொம்ப பணக்காரங்க தான் கூப்பிட்டு, ஐயா இன்னைக்கு அருதா சுவாமி உபன்யாசம், நீங்க தான் துவக்கி வைக்கணும். வேதங்கள்ல இருந்து புராணங்கள்ல இருந்து உபனிஷத்துக்கள் இருந்து மகரிஷிகள் மகான்கள் இறைவன் முதல் கொண்டு துவக்கி வச்சத இவர் புதுசா துவக்க போறார். ஏன் பணக்காரன் இவனை ப்ரொசைட் பண்ண சொல்லிவிட்டா கடைசி நாள் போய் ஏதாவது டொனேஷன் வாங்கலானே, இவனுக்கு அதான் ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. இவனுக்கும் அதான் வேணும், கமிட்டிக்கு மமிட்டி மைக்க வேற கையில கொடுத்துருவாங்க, இவனுக்கோ பேச வராது. பணக்காரன் பேச சொல்லியாச்சு. சபையோர்களே, உடம்பெல்லாம் வேத்து கொட்டி, சபையோர்களேங்கிறதுக்குள்ள உடம்பு பூரா வேத்து கொட்டி, பொத்தான் எல்லாம் அவுத்து, ஐயா சோடா சாப்பிடுறியா? என்ன கத்திர 10 மணி நேரம் பேசிவிட்டானா? 2 மணி நேரம் வயிற்றுல இருந்து கத்துறவனுக்கே ஒண்ணு தீங்கானோ, திரும்பி பார்த்தாதான் கிடைக்குது. இவன் சபையோர்களேன்னு சொன்ன உடனே அட்டி சபையோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அதாவது சபையோர்களே, அதாவது பெரியோர்களே, இன்னைக்கு அதாவது நீங்க என்ன பண்ண அங்க, அதாவது பெரியோர்களே சபையோர்களே, கொலை பண்ணுவான் நம்மள. இங்க முன்னால உட்காந்துருக்கோம், சொல்லுவான் சார் ஜனங்களை பார்த்த உடனே என்ன மெய் மறந்து போட்டாருப்பாங்க சார், பேச்சு தடமாடு சார், அவர் உண்மையில படிச்சவர் சார். காரணம் பணம் இருந்து விட்டால் அவன் படித்தவன் என்று உலகம் பாராட்டுவான். அவன் தான் கழுக்கத்த வந்தவன், பேசத்தகுந்தவனும் அவன் தான். சர்வே குணாக, இத்தனை குணங்களும் யார போய் சேர்றது? காஞ்சனம் ஆசிரியந்தே. இந்த பணம் அவன் கிட்ட இருக்கிறதுனால இவ்வளவு பேசுறாங்க ஐயா. ஆக நமக்கு உருப்பிடணமான என்ன தேவை? அப்படியா? ஏன் தலையெழுத்த 28 நாளா கட்சின் இருக்கேன், என்ன தேவைன்னா பணம்னு சத்தம் வருது காலில. நாராயண மகாதேவா, பக்தி. ஆண்டவனிடத்திலே பக்தி வரணும், வேற ஒண்ணு வரப்பட. என்ன மாதிரி பக்தி வரணும்? இறைவனிடத்திலே போகும் பொழுது எதையுமே எதிர்பாராத பக்தி வரணும். ஆண்டவனே எனக்கு அத்தை குடு, ஆண்டவனே எனக்கு இத்த குடு, என் வீட்டுக்காரிய சரியாவே, என் வீட்டுக்கார நான் சொன்னபடி முடியா கேட்க முடியாது பண்ணு. இதுக்கு சில பேர் சாமியாரை பார்த்து மருந்து கூட வாங்குவாங்க, மை வாங்குவாங்க, விபூதி வாங்குவாங்க, அவன் கொடுக்கறவன் இதை மாய்கிட்டு போடுவான். ஆண்டவன் கிட்ட போய் எதிர்பார்க்கலாமா? எது வேணுமோ கொடுக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது, படைத்தவனுக்கு செடி வைத்தவனுக்கு நீர் ஊற்ற தெரியாதா? அவனிடத்திலே அனன்யமான அசைவற்ற பக்தி. இந்த மகான் என்ன கேட்டார்?
ആസ്താധർമ്മേ ന വസുനിചയേ നൈവ കാമോപഭോഗേ യജ്ജത് ഭവ്യം ഭവതി ഹേ ഭഗവൻ മമ പൂർവകർമാണി രൂപം ഏതത് പ്രാർത്ഥ്യം മമ ബഹുവതം ജന്മ ജന്മാന്തരേപി തത്പാദ അംഭോരുഹ യുഗഗത നിശ്ചല ഭക്തിരസ്തു. ഇത് തമിഴാക്കം. പുഴുവായ് പിറക്കിനും പുണ്യ ഉന്നടി എന്മനത്തെ വഴുവാതിരിക്കവരും വേണം. இவ்வளவு பெரிய ஸ்லோகத்துக்கு இவ்வளவு உண்டு அர்த்தம். அங்க பகவானை பார்த்து இவன் தவம் பண்ணின எதிர வந்து நிக்கிறான் பகவான். என்னடா வேணும்? நான் ஆஸ்தா தர்மே, எனக்கு தர்மத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னாயன். உண்மையான பக்தன் ஆண்டவர் இடத்துல அப்படித்தான் சொல்லுவான். நான் ஆஸ்தா, ஆஸ்தான என்ன ஆசை சொல்றது இல்லையா? எனக்கு ரொம்ப ஆஸ்தை சார், ஆஸ்தான ஆசை. நான் ஆஸ்தா தர்மே, எனக்கு தர்மத்துல விருப்பம் இல்லை. ஏன்? தர்மம் பண்ணினா புண்ணியம் வரும், புண்ணியம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும். நீ கிடைக்க மாட்டேயே. நான் சொர்க்கத்துல போய் ரம்ப ஊர்வசி திலோத்தமை மேனக என்னமோ கதைகளை எழுதியிருக்காங்க, இதுகளெல்லாம் பார்க்க போறேன். நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். போனவனும் சொன்னதில்லை, ஏன்னா அவன் வந்ததில்லை. சாஸ்வதமாக அழியாமல் இந்த உலகத்துல வாழ வேணுங்கிற ஆசையை எனக்கு இல்லை. ஏன்னா வாழ முடியாது, ஒரு நாளைக்கு நான் செத்தே ஆக வேணும். நைவ காமோபபோகே, காமாதி போகங்களை அனுபவிக்கிறதுக்கும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கண்ணாடி வேணும், பவுடர் வேணும், சென்ட் வேணும், சுனா வேணும், பணம் வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், மருந்து வேணும், மட்டு வேணும், பால் வேணும், தயிர் வேணும், பிக்சட் டெபாசிட் வேணும், முதல் பரிசே வேணும், அஞ்சாம் தேதி. குருஜி அடிக்கடி சொல்றேன், என்ன எனக்கு ஒரு அன்பர் வாங்கி கொடுத்துருக்காரு 10 டிக்கெட், அதனால பார்த்து அஞ்சாம் தேதினு போட்டிருக்கேன். நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா சொன்னோம், நாளைக்கு ஏகப்பட்ட டிக்கெட் வரும். விழுற டிக்கெட்டா வந்தா சரி. நைவ காமோபபோகே, ஆசா பாஷங்களை எல்லாம் அனுபவிக்க நான் தயாரா இல்ல. என்ன அழகு பாருங்க, யத்யதி பவ்யம் பவது ஹே பகவன் மம பூர்வ கர்மான ரூபம். முற்பிறவியில் நான் என்ன பாவங்கள் செய்திருப்பேனோ, முற்பிறவியிலே நான் என்ன புண்ணியங்கள் செய்திருப்பேனோ, அதற்கு ஏற்பதான் இப்ப நடக்க போகுது. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டும். மம பூர்வ கர்மான ரூபம் யத்யத் பவ்யம் பவது, எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும், என்னால நிறுத்த முடியாது. ஏகத்து பிரார்த்தியம். ஆனா ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன் உங்ககிட்ட. மம பகுமதம் பிரார்த்தியம், நான் உள்ளுணர்வோடு உன்னை கேட்கிற பிரார்த்தனை இதுதான். என்ன? ஜென்ம ஜென்மாந்தரேபி தொட்பாத அம்போருக யுககதா நிச்சல பக்தி அஸ்து. எத்தனை பிறவிகள் நான் எடுப்பினும் இறைவா உன் திருவடியில அசையாத பக்தி வேணும்னு கேட்டார். என்ன அழகு! அசைற பக்தின்னு ஒண்ணு உண்டா? இன்னைக்கு சாயங்காலம் என்ன ஒரு புள்ளையாண்டாம் பார்க்க வந்தான், வெள்ளக்காரன், மொத்த அடிச்சுட்டு இருக்கான், குடுமி இருக்கு, காவி கலர்ல ஒரு ஜிப்பா, காவி கலர்ல 5000 ஒரு வேஷ்டி, கையில ஒரு ஜோல்னா பைய, நிறைய இங்கிலீஷ்ல தமிழ்ல கிருஷ்ணனை பத்தி புஸ்தகம் வியாபாரத்துக்கு. நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நடக்கிறது தான் சம்பவமா சொல்லுவேன், ஆனா பேரை சொல்ல மாட்டேன். மறுபடியும் அவனை பார்க்கணுமே. அந்த புள்ளையாண்டா இந்த கிருஷ்ணா கான்சியஸ சேர்ந்தவன் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. திடமாக உள்ளது அசைவற்ற பக்தி, நிச்சல பக்தி. இந்த புள்ளையாண்டா வந்தவனே நிச்சயமா இவன் என்கிட்ட ஏதோ புஸ்தகம் வியாபாரம் பண்ண வந்தா நான் நினைச்சேன். இல்ல வந்தான். சுவாமிஜி, ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு? ஆஃப் கோர்ஸ் எ லிட்டில். அப்படி இல்லை, தப்பு தப்பா பேசணும். அவன் இங்கிலீஷ் புரிஞ்சுட்டேன். உள்ளத்துல உள்ளதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குருநாதர் அருள் பண்ணியிருக்காரு. நான் முட்டாள் தான், இருந்தாலும் உள்ளத்தை புரிந்து கொள்ளுவேன். என்னப்பா வேணும்? புஸ்தக வியாபாரமா? இல்ல, எனக்கு சின்ன வயசுல யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு மெடிடேஷன்ல உட்கார முடியல, தியானத்துல உட்கார முடியல, அலபாயுது, சில சமயம் தற்கொலை பண்ணிக்கலாமா கூட எண்ணம் வருது அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு யார் குருன்னு பேர் சொன்னான். ஏண்டா ஒரு குருவை வைத்துக் கொண்டு எனக்குடா ஊர் ஊரா அலையறேன்னு கேட்டேன். அவரவர்கள் அவரவர்கள் குருவை தூய்மையோடு நினைத்தால் காரியங்கள் வெற்றியாது. இவருக்கு தான் ஸ்திர புத்தி இல்லையா? இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், இது தேவையா அது தேவையா? வரவெல்லாம் குழப்பிட்டு இருக்கான் வேற. என்னாட்டம்? நானும் ஒத்தந்தான், நானும் குழப்பறேன். ஆக ஸ்திர புத்தி இல்ல. நான் தினமும் கிருஷ்ண ஜபம் பண்றேன். கிருஷ்ண ஜபம் நீ ஒழுங்கா பண்ணா இதெல்லாம் கிட்டே வராத. நான் சங்கரரை பின்பற்றுகின்றவன், ஆதி சங்கர பெருமானை பின்பற்றுகிறவன், அத்வைத பிலாசபியை பின்பற்றுகிறவன். எல்லாம் ஒன்று என்கிற பிலாசபி எங்களுடையது. இல்ல, நீ ரெண்டின்னு சொல்ற பிலாசபியை சேர்ந்தவன்.
சாதாரணமா உங்க மாதிரி உள்ள ஆளுங்க எங்க மாதிரி ஆளுங்க வர வழக்கமே கிடையாது. எங்க சாமிய பூதம் பிசாசுன்னு சொல்றவங்க நீங்க, டெமன் காடும்மா சிவன. சிவத்தை விட்டால் இன்னொரு சவந்தான் கிடைக்கும். சிவத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உண்டோ? விஷ்ணு வேறே சிவன் வேறேனு பேத புத்தி உள்ளவனுக்கு தான் இதெல்லாம். நமக்கு அனைத்தும் ஒன்றுதானே, இறைவன் ஒருவன் தானே. அவன் என்ன சொன்னா, எங்க குருவாலை இதை எடுக்க முடியாதம்மா. அடி சாக்கவா, சரி இப்ப என்ன பண்ணணும்? இல்ல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க யாரோ இந்த மாதிரி வந்து ஆடினாங்களா? விட்டேலாம் ஒரு அரை அது ஓடி போயிட்டு அந்த அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? எத்தனையோ நாளா பிடிச்சிருந்து விட்டு போச்சான். அதனால எனக்கு இணையம் காப்பாதுங்க. சனிக்கிழமை வாடான்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு விசுவாசம் இருக்கான்னு பாக்க அப்பவே அடிச்சு விரட்டிருப்பேன். பாப்போம் இவனுக்கு திடம் இருக்கா வரத்துக்கு இல்ல. இங்கேயும் அவ்வளவுதானே, அம்போதானே பாப்போம். எதற்கு சொல்லுகிறேன், இங்க பாதி அங்க பாதி அங்க பாதி இங்க பாதி வச்சா இது அசை உள்ள பக்தி, அசையாமல் வைக்க வேணும். ஆண்டவா, எத்தனை பிறவிகள் எடுத்திலும் உன் திருவடிகளிலே இருக்க அசைவற்ற பக்தி வேணும் என்று கேட்டார். பகவான் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்பா, இந்த மனுஷர்களுக்குள்ள நீ ஒத்தனாவது கிடைச்சியே நரவர். என்னையானா ஒத்தொத்த என்னை பார்த்த உடனே, என்ன பார்க்காம கோயிலுக்கு வந்தாலே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், இவ்வளவு கணக்கு ஜாபிதா கொடுக்கறான். நீ ஒத்தந்தா நான் கர்மாவை அனுபவிக்கிறேன், நான் வினையை அனுபவிக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்ககிட்ட பக்தி மட்டும் இருந்தா போறோம், சந்தோஷம், நான் போயிட்டு வரேன், திரும்பி நான் ஆண்டவன் இல்லன்னா. ஆண்டவனே, நான் சொன்னது சத்தியம் தான், இன்னும் ஒரு சுலோகம் சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போகணும். என்னடா சொல்ல போறேன்? அபூத பூர்வம் மம பாவி கிம்வா சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம் கிந்து தொடக்ரே சரணாகதானம் பரபவோ நாத நதே அனுரூபரா. அபூத பூர்வம் மம பாவி கிம்வா, முற்பிறவில என்ன நடந்தது எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு என்ன கவலைன்னு பகவானுக்கு இன்னும் சந்தோஷம். ஒருவேளை முற்பிறவில நான் என்ன பாவம் பண்ணு கேட்க போறானோ அதுதான் எடுத்து நான் பார்த்தேன். முற்பிறவில என்ன நடந்தா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன நடக்கிறது நடக்க போற இந்த ஜென்மாவில, சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம். இந்த கவலைப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துக்கப்பட்டு எனக்கு பழக்கமா போச்சு, பகவானுக்கு இன்னும் சந்தோஷம். அந்த கவலையை போக்குன்னு கூட அவன் கேட்கல, கவலைப்பட்டே அது பழக்கமா போச்சு. திடீர்னு சிங்கப்பூருக்கு போன இந்த ஆளுக்கு யாருக்கே, நம்ம நாராயண் அவர் தான் ஆப்பிடுறாள் அடிக்கடி, நம்ம பயாலஜி அவசரம் ஜாலி, பிளேன்ல டிக்கெட் கிடையாது, எல்லாம் ஃபுல், ட்ரெயின் கிடையாது, பஸ் தான் ஆப்பிடுது, அதுவும் ஹெவி லோடு, ஏற்கனவே 25 பேர் நிக்கிறாங்க. இவரும் போனார், நின்னர், கண்டக்டர் வந்தான், டிக்கெட் பிளீஸ், ஒன் டிக்கெட் செய்ய போ, கையை கொடுத்தான், காசை கொடுத்தா டிக்கெட் வாங்கிட்டான். வயசானவர், ரொம்ப வயசா இல்லை, பார்க்கறதுக்கு தான், பேச ஆரம்பிச்சாருன்னா 18 வயசு, அது குறவு தான். ரேடியோவில் வாய்ஸ் கேட்டால் வயசான மாதிரியே தெரியல, 50 தான் முழுகியிருக்கார், பாதி இளைஞர் அவர். இருந்தாலும் அலைச்சல், சின்ன உடம்பா, கொஞ்சம் பெருசு, எவ்வளவுதான் நின்றுட்டு போக முடியும் சிங்கப்பூர் வரையில, 22 டிகிரி ஏற்கனவே நிற்கிறது. இந்த கூட நிற்கிறவங்க உட்காந்து இருந்தானே அவனை பார்த்து, இடம் கேட்க முடியாது, என்ன அவனும் டிக்கெட் வாங்கியிருக்கான், முன்னாடி உட்காந்துருக்கான், ஓவர்லோடு, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, வண்டி சிரம்பா கூட போகல, அதுக்குள்ளேயே ஒரு கால் வலி, இனிமேல் இது மலாக்கா போய் அது பலாக்கா போகணும் சிங்கப்பூருக்கு. என்ன சார் ரொம்ப கஷ்டப்படுங்க போல் இருக்க? ஆமாப்பா, சிங்கப்பூர் வரையில போனோம், கவலைப்படாதீங்க, மலாக்கா வந்த உடனே சரியா போயிடும். இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், பாதி வழி போயாச்சு. மலாக்காவில எல்லாரும் இறங்கினாங்க போட்டு இருக்கு, மலாக்காவில் இருந்தா உட்காந்து போலாம், ஒரு 2 மணி நேரத்துல போயிடும் பஸ். அப்போ நீங்க எல்லாம் மலாக்காவில இறங்கினீங்க, எல்லாரும் சிங்கப்பூர் தான், நீங்க மலாக்கா வரை நின்றுட்டு வந்தீங்கன்னா அந்த நிக்கிற கஷ்டம் பழக்கமாயிடும், அப்புறம் சிங்கப்பூர் வரை நின்றுட்டே வரலாம். சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம். ஆண்டவனே, கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கு பழக்கமா போச்சு, ஆகினா நான் கவலைப்படல, அப்ப ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு திரும்பினார். கிந்து, பொல்லாத வார்த்தை இது, கிந்துனா ஆனால், ஆனால் போட்டா என்னமோ வரப்போகுது பின்னால ஆட்டம் பாவம்னு அர்த்தம். ஒரு மலையாள நம்பூதிரி வீட்டுக்கு ஒருத்தன் போனோம், நாகவேனோடா வெரி 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 ஹோத்திர திவசம் ஆயிரங்களை நோக்கி, உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு, சந்தோஷம் நாராயணிங்க இருக்கு, அடேப்பா ஒரு நாளைக்காக குருஜோடி மலையாளத்தை விட்டாரு. இந்த பயலுக்கு பசி, இவர் மாமா நம்ம நாராயணியரே வச்சுக்கோமே, இவருக்குள்ள தோட்டம் தரப்பெல்லாம் உண்டு, 2 யானை வேற வச்சிருக்காரு, கதைகள் வரும் பயல்களும் சம்பவங்களும் உடனே 2 யானை வச்சிருக்காங்க கேட்காத, 2 யானை இருக்கு, பல்லாமரம் இருக்கு, சக்க சௌக்கியம் இருக்கு, மருமகன் வந்தான், பசி, வாம்பியா ஊருக்கு போயிருக்காரு, அகமுடையவள் வெளியில போயிருக்கா, வீட்டுல யாரும் இல்ல, கொண்டா உட்காரு உட்காந்த கொண்ட சாப்பிட்டு விடாங்க, ஒண்ணு வச்சோம் மாமா இல்ல, நல்ல வாழலைய போட்டு, தலை வாழலைய போட்டு. அப்பவே இந்த பயலுக்கு சந்தோஷம் ஆரம்பம்,
மாமா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஆசலாயிட்டுண்டானே ஒரு சக்க பிரதமன், இந்த பயலுக்கு சக்க பிரதமன் சாப்பிடணும். பலாப்பழ பாயசம் சக்க என்ன பலா அசலாயிட்டுண்டானே சக்க பிரதமன் வச்சு. ஐயோ பால் பாயசம் பசி ஏற்கனவே ஒரு அவியல் கூட்டான கீரை மிளகுட்டான மனசிலாயா? கீரை மிளகுட்டல் நல்ல திருவனந்தபுரம் பப்படம், திருச்சூர் கடுகு மாங்காய், திருநாக்கரவை சுண்டல், பக்கெட் அப்பம், சோத்தையடிக்கிற நெய் பாயசம், அம்பலப்புழ பாயசனம், இத்தனையும் இலையில போட்டு உனக்கு போடணும்னு எனக்கு ஆசைடா. ஆனா இழந்து போயிட்டான். இந்த ஆனால் போட்ட உடனே ஏதோ விபரீதமா அர்த்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உலகத்திலே கிடைக்கிற அத்தனை கஷ்டங்களையும் நான் அனுபவிக்கிறேன். முற்பிறவிலே நான் செய்த பாவங்களுக்கு ஏற்ப என்ன நடக்குமோ நடக்கட்டும், எனக்கு தர்மத்திலே விருப்பம் இல்லை, உலகத்திலே ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, ஆசா பாசங்கள் அவசியம் இல்லை. ஆண்டவனே, என் தலையில் நீ என்ன எழுதியிருக்கிறாயோ அதை போல் நான் அனுபவிக்க தயாரா இருக்கிறேன். கவலையா இல்லை. புறப்பட்ட உடனே ஆனாகதாரம் பராபவோ நாசனதே அனுரூபா, உன் திருவடியில சரணம்னு அடைஞ்ச பிற்பாடு இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு வருமானால் நான் தயார், அனுபவிக்க நான் தயார். உன் திருவடிய பிடிச்ச பிற்பாடும் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருமானால் உனக்கு கௌரவமா இருக்காதேன்னு நினைக்கிறேன். என்ன அழகு, உன் திருவடிய பிடிச்ச பிற்பாடும் எனக்கு இந்த கஷ்டங்களும் கர்மமும் தொலையவில்லை என்றால் அது உனக்கு நன்மை இருக்காதே, உலகத்தில் உள்ளவன் பழிப்பானேன்னு சொல்றேன். பயந்தார், கஷ்டங்களை ஒழித்தார், கர்மாவை ஒழித்தார், வைகுண்டம் கொடுத்தார். அப்படி பிடிக்கணும் காலை, அதுக்கு பக்தி வேணும். யாகர் சொன்னார், சங்கீத 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 பக்தி வீண சங்கீத பக்தி வீண சங்கீத பக்தி வீண சன்மார்கள் மனசு சங்கீதீனாய் சங்கே ஓ மனசாய சங்கீத பிரங்கி நட்டே நடேஷ சமீர ஜய பிரங்கி நடேஷ சமீர ஜகத ஜய பிரங்கி நடேஷ சமீர ஜகத ஜய பிரங்கி நடேஷ சமீர ஜகத ஜய மத்தங்க நாரத துளு பசிந்து மத்தங்க நாரத துளு பசிந்து சங்கீத ஞானமோ நியாய நியாயமுழு தெளிச்சின வாரிகி மாயா மயலென்ன தெலுஜுனு துர்குண காய ஜாதி காய ஜாதி காய ஜாதி ஷாட்ரி புல ஜெயம் சு காரியமு தெரியுனு ஜகராஜு மிக சங்கீத பல்லவிக்கு லட்சணம், சரணத்துக்கு லட்சணம், ராகத்தினுடைய ஆரோக லட்சணம் அவரோக லட்சணம், பிரதி மத்தியமாதிகள் லட்சணம், ஸ்வரபேத லட்சணம், லய லட்சணம், திருத லட்சணம், லகு லட்சணம், இப்படி அநேக லட்சணங்களை தெரிஞ்சின்ற மகாவித்வானா இருக்கலாம். பக்தி இல்லாத பாடினா என்ன பிரயோஜனம்? தியாகர் வாழ் பாடினார்
विचार भूम केलर विचार भूम केलर विचार भूम केलर विचार भूम केलर विचार பிடிச்ச பிற்பாடு ராமச்சந்திரா எனக்கு ஏதுரா கவலைன்னு கேட்ட எவ்வளவு பாவம் இருக்கணும். அப்படி ஒருவேளை கவலை வந்தா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உன் திருவருள் இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? ஏமி உட்காந்துருக்க ராமன் எழுந்து கோவலை விட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவான். என்னடா செய்யட்டும் ராமா? ஏமி ஜெய ஜீவே. அது எப்படி இருக்கு? பாவம் ராம. சங்கீத ஜானம் ஒண்ணு பக்தி வினா சன்மார்க்கம் உங்களது. சங்கீதம் இருந்தா போறது பக்தி வேணும். புரந்தரதாசர் சொன்ன தாளனும் ஹரி கேளன். ஆயிரத்தி எட்டு ஆர்ப்பாட்டம் மேடையில தாளம் மெல்ல பாடினா ஓடி வாசிக்கிறது, ஓடி பண்ணா மெல்ல வாசிக்கிறது, எப்ப எதை வாசிக்கணும் அப்படி வாசிக்காம இப்படி ஹிம்சையான தாளவாத்தியங்களை வச்சுட்டு நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் பிரேம இல்லாம பாடினா உன் பாட்டை ஆண்டவன் சகிக்கவும் மாட்டான், கேட்கவும் மாட்டாங்க. அப்ப தேவை என்ன? பக்தி. குருஜி பக்தி பக்தி பக்தினா என்ன? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நல்லறிக்கி உழைப்பன் வேதம் நான்கிலும் பொருளாவும்
കാതലാഹിന്നാണ് ഞാൻ സംബന്ധം. അത് വെറുതെയാ ഭക്തി. ഉടനെ ഗുരുജി എന്റെ അപ്പാവുക്കും അമ്മാവുക്കും തരിയാതെ സരോജാനന്ദ പൊണ്ണു വാസല നിക്കത് അത് മേല ഭക്തി. என்ன பக்தினா காதல் சொல்லியிருக்கேனே, இது மோதல் சாதல் அதல்ல. இறைவன் மீது கொள்ளக்கூடிய ஆசை இருக்கிறது, இறைவன் மீது ஏற்படக்கூடிய பிரேமை இருக்கிறது, அதற்கு பெயர் காதல், அதற்குத்தான் பக்தின்னு பேர். காதல் வந்தா என்ன வரும்? உள்ளம் கசியும். அதுக்கப்புறம் என்ன வரும்? உருகும். அதுக்கப்புறம் வரும் கண்ணீர் வரும். அதுக்கப்புறம் வரும் வாய விட்டு பாடவும். பாட்டு உடனே வராது. உடனே வந்தா இந்த பயந்த பக்தி இல்லைன்னு. முதலிலே இறைவன் மீது காதல் வரணும், அது கசியணும், பிறகு கண்ணீர் மல்கணும், பிறகு ஓத வேண்டும். ஞான சம்பந்தர் நமக்கு புரும்படியா சொன்னார். பன்சார்ல ஒரு பொண்ணு, பட்டாளிங்கையால ஒரு பையன், ரெண்டும் யூனிவர்சிட்டியில வாசிக்குது. பட்டாளிங்கையாவில் ஒரே வகுப்பு, பக்கத்து பக்கத்து டேபிள். பொண்ணு ஒண்ணு தினமும் பாத்துக்கிறான். இவங்க கணக்கு பிரகாரம் பக்தி வளருது. காதல். Hi, George Fernandez ki marmaya wa. Hi, how do you do? Fine, thank you. How are you? Fine. Where are you put up? I am in Bansa. Your parents? Yeah, they are here. Ippadi konjam konjama dhanam pechu valadu. Chani karma half a day. Mummy, I got special work in my office. I'll be a little bit late. Poi. Inda bakki vandone modalla poi varum. Inda paya katta kaadi irukku. We want to have a drive for a while. Sure. Here you go. Inge ella yara paathuranga poraangala nu nera pattu kevisukku pogum. ஒரு காடு மாதிரி நந்தவன மாதிரி இருக்கு. உள்ள போய் உட்கார்ந்து காதல் மொழிகள் பேசி இது நாளிடத்துல உருவெடுத்து பலமடைஞ்சு ஒருவரை ஒருவர் கல்யாணம் செய்து கொள்ளுகின்றது. இவர்களால் தீர்மானிக்கப்பட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அது பட்டாச்சியம் கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணி வேற வழி இல்லாம தாய் தந்தையும் நம்ம சொன்னது கேட்காதுன்னு ஒரு வாரியாக சம்மதிச்சு ஓகே கமான் கேரியான். அப்படியே நீங்க நல்லா இருந்தா சார். கல்யாணமும் நடந்தது. 6 மாத காலமாக காதல் வளர்ச்சி கிட்ட ஜனப்படி சனி ஞாயிறு விடாம இக்கச்சக்கமா பேசிக்கிட்டு இருக்கான். பேசினதையே திருப்பி திருப்பி இவ்வளவு பேசியும் கல்யாணம் ஆற வரையில் ஒரு பயந்து பேசிக்கிட்டு இருந்தான். கல்யாணம் ஆற வரையில் யார் பாத்துருவாங்களோ, எதிர வீட்டு அங்கிள் பாத்துருவாங்களோ. இப்ப கல்யாணம் ஆன உடனே அவளிடத்துல எப்படி பேசலாம்? இனி உரிமை அதிகம், உரிமையோடு பேசலாம். ஆச்சு, கல்யாணம் கலாட்டம் முடியட்டும். எவரிபடி வில் பி கோ ஆஃப். எல்லாரும் நாளைக்கு போயிடுவாங்க. ஹலோ உஷா, டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி ஃப்ரீ. வாட் யூ திங்க்? எஸ் ஐ ப்ரே காட். அடுத்த நாள் எல்லாம் அவாவா ஊருக்கு போனாங்க. இவா ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஆபீஸுக்கு போனோம். அதுக்குள்ள பாஸ் பண்ணி உத்தியோகம் கிடைச்சாச்சு. அது வேற இலக்கில் வேலை செய்யுது, இது வேற இலக்கில் வேலை செய்யறான். இன்னைக்கு நைட்டே we will be talking throughout night. What do you say? Of course. I don't want even daytime. Throughout 365 days night இருந்தா உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு ஆசை. பயந்து பேசுறது போக இப்ப தைரியமா பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே பேசலாம். இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் ஏற்பாடு பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் என்ன சாரி உடுத்திக்கணும், என்ன மாதிரி ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இருந்தால் தலைமையில் நிறைய இருந்தா இப்ப ஒன்னா பண்ணிக்கலாம். அது மாதிரி நாய் கட் பண்ணி விட்ட மாதிரி பப்பா இருந்தா என்ன பண்றது? எப்படி பண்ணிக்கலாம்? என்ன சோப்பு போடலாம், என்ன சென்ட் போட்டுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், ஏது பண்ணிக்கலாம், எல்லாம் ப்ரீ பிளான். இவனும் என்ன பேண்ட் போடணும், என்ன சென்ட் போடணும், என்ன அத்தர் போடணும், இவ்வளவு ப்ரீ பிளான் பண்ணி பாவம். அவனும் ரெடியா இருக்கான், இவனும் ரெடியா இருக்கான். 4 o'clock ஆபீஸ விட்டு வர போறான். வீட்டுக்கு வந்தோடனே மஸ்தேக்க பாஸ் அவளை அழைச்சு கொண்டு போய் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் நண்டு தேளு கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் ஒரு வட்டி வட்டி விட்டு ஏன்னா குருஜி சொல்லிருக்கார் புலால் உணவு ஒண்ணப்படாதுன்னு. இருந்தாலும் இதெல்லாம் துஷ்ட ஜந்துக்கள் சாப்பிடலாம். ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே புதுசா வந்திருக்கு ஒரு சினிமா, புதுசு இங்கிலீஷ் படம், லவ் ஸ்டோரி. அதையும் பார்த்துட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து இஷ்டம் போல ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஆசையோட இவன் பிளான் பண்ணிட்டு அங்க இருக்கான். 4 o'clock 355 ஃபைல மூடியாச்சு, டிராயரை மூடியாச்சு, எல்லாம் முடியாச்சு. ஜெனரல் மேனேஜர் பியூன் வந்தான். சார் Kumar, you will have to go immediately to Singapore and you should be there for about 2 days, and immediately from there you have to fly to South Africa in connection with our office. Please take, this is a ticket. If the plane is about another 1 hour, 2 couple of hours, you will have to hurry up to the airport. Kenna pannuvaan vera valiyil adichu podichu car attu vittu vandha sandoshama dress panni irukka ivan vedaniya irukan. Darling, I am sorry, office duty and ippave immediate time, just on the way to the airport. Ona paathu oru vaatha solittu polan iruken. So when you will be back? I don't know, because 2 days I have to be there, and after that I have to fly to South Africa, maybe more than 6 or 7 months. Kashindi idan kashindi onnume sollalama 6 maasam aagum adukulla kannu kaanuthu avan thodachi varu kanneer malgi uchchi ma ponuma oduvar sadar
காரணம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆடவனுக்கும் ஏற்பட்ட காதலிலேயே இவ்வளவு இரக்கம் இருக்குமானால் அழிவில்லாத இறைவன் மீது அந்த காதல் ஏற்பட்டால் எப்படி ஐயா இருக்கும்? இங்கே துக்கம், அங்கே ஆனந்தம். ஒரு மனிதன் இன்னொருவரோடு காதல் கொள்ளும் பொழுது ஏற்படுகின்றது கவலை, துக்கம், நஷ்டம், கஷ்டம். இக்காதலே இறைவன் மீது ஏற்பட்டு அதை கசிந்து கண்ணீர் மல்கி ஓதினால் அது இன்பம். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க வைக்கும். வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய அந்த நமசிவாய மந்திரம் என்று கூறுவாரானால் எப்பேற்பட்ட உண்மை! அதை தெரிந்தும் இன்னும் நாம் இறைவன் மீது பற்றும் பிரேமையும் காதலும் கொள்ளாமல் இருந்தோமானால் நம்மை விட நஷ்டப்பட்டவர்கள் உலகத்திலே வேறு யாரேனும் உண்டோ? அப்படி இறைவனை அடைகிற போது நான் அன்னைக்கே சொன்னேன், ராஜேஸ்வரி வழியில தாய் வழியா போனோம். குருஜி தனப்படி வரேன் உபன்யாசத்துக்கு. யாரோ இரண்டு பக்தர்கள், புருஷன் மனைவி, யாரோ சம்பிரதாயம், நம்முடைய சடங்கு சமயத்திலே பெரியவர்கள் வந்தால் திருவடிகளை கழுவி வணங்கி வரவேற்பது வழக்கம். ஆனா ஆரத்தி யாரு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஆம்பளைங்களா எடுக்கிறாங்க? பொம்பளைங்க எடுக்காங்க. இந்த ஆரத்திக்கு பேரு என்ன? என்ன ஆரத்தின்னு பேர்? அது மங்கள ஆரத்தி. ஆரத்தி எடுத்தாலே மங்களம் அர்த்தம். ஆக பெண்கள் கிட்டதான் மங்களம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால்தான் கும்பகோணத்துல கும்பேஸ்வரனுக்கு தர்ம பத்னியாக விளங்குகிற ஆள் அவளுக்கு பெயர் மங்களாம்பாள். தமிழிலே மங்கள நாயகி என்று பெயர். இன்னைக்கு பூரா பார்த்து கொண்டிருக்கலாம் அவளை. மதுரையில மீனாட்சியை பார்த்திருப்பேன். திருவற்றியூரிலே வடிவுடை அம்மனை கண்டிருப்பீர்கள். காசியிலே விசாலாட்சியையும் அன்னபூர்ணியையும் பார்த்திருப்பீர்கள். அண்ணாமலையில் உண்ணாமலையையும் பார்த்திருப்பீர்கள். சிதம்பரத்தில் சிவகாமியை கண்டிருப்பீர்கள். திருநெல்வேலியில் காந்திமதியை கண்டிருப்பீர்கள். எல்லாமே அவள் வடிவங்கள் தான். ஆனால் அந்த கும்பகோணத்திலே இருக்கிற அந்த மங்களாம்பிகா இருக்காளே, மற்ற கோவில்களுக்கு போற போது அம்பாளை பார்த்தால் இறைவி, பராசக்தி, பராபட்சாரிகை, லோகநாயகி, ஜெகன்மாதா என்றுதான் தோன்றும். ஆனா இந்த மங்கள நாயகி மங்களாம்பாளை பார்த்தா நம்ம சொந்த அம்மாவை பார்க்கிற எண்ணம் வரும். அது எப்படி குருஜி? பெற்ற தாயினை காண்பது போல் அவ்வளவு அழகு மங்களாம்பிக்கை. அந்த 18 முழம் புடவையை எப்படித்தான் கட்டுவானோ? பட்டு புடவை அப்படி கட்டி விட்டுட்டு வந்த குருக்கள் அந்த காதல தாடகமும் அந்த கழுத்துல அட்டிகிய திருமாங்கல்யமும் கையை வச்சுட்டு பாங்குடன் நிக்கிற அழகும் அந்த மூக்க ஒரு புல்லாக்கையும் பார்த்தா எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் மங்களாம்பிகையை மறக்க முடியாது. அப்பேற்பட்ட மங்களத்தை கொடுக்க கூடியவள் அந்த மங்களாம்பிகை மங்கள நாயகி. பராபட்டாரிகை தாய் வழியா போனா எக்காரியத்தையும் சுலபமாக சாதிக்கலாம் என்று அன்று ராஜேஸ்வரி ஆலயத்திலே கூறினேன். கொஞ்சம் தொடர்ந்து அவள் அருளை பார்க்கிறோம். பக்தி வர்றதுக்கு தகப்பனார் என்ற வைக்கிற பக்தி வேற, தாயின்ற வைக்கிற பக்தி வேற. நான் ஒன்னா சொல்றேன், பொய் சொல்லல, நீங்க ஒன்னா அனுபவிச்சு பாருங்க. உங்களுக்கு 30 வயசாயிருக்கட்டும், 40 வயசாயிருக்கட்டும், இல்ல சின்ன குழந்தையா இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப 30 வயசு, உனக்கு உங்க அப்பா இருக்காரு 60 வயசு அவருக்கு, இப்போ உனக்கு ரொம்ப முடியல, அவர் மடியில தலை வச்சுட்டு படுக்க முடியுமா? உன்னால உங்க அப்பா தான், அவன் மடியில் தான் வளர்ந்த, போனே எல்லாம் பண்ண, இப்ப போய் டாட் நான் கொஞ்சம் படுக்கணும், உட்காருங்க. ஆனால் எத்தனை வயது ஆனாலும் அம்மா வாடா ராஜா, இவன் 40 வயசானாலும் வாடா ராஜா, உட்காரடி, உன் மடியில் தலை வச்சுக்கிற வாடா கண்ணா, ஏண்டா உடம்பு ஒண்ணுமில்லையே பிடிச்சு. தாய் மடியில படுக்கிற போது தாய்க்கும் கூசுவதில்லை, மகனுக்கும் கூசுவதில்லை. ஏன்னா அது உரிமையோட உள்ள பக்தி. ஈஸ்வரனிடத்துல காட்டுகின்ற பக்தி, தாய் வழியா போற பக்தி, உரிமையோட உள்ள பக்தியே இருக்கணும். தகப்பனார் அப்படி காட்ட முடியாது. இன்னொரு புதுசா ஒரு ரகசியம் சொல்றேன். கண்ணுக்கு மருந்து சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு இன்னொரு மருந்து. சின்ன குழந்தைகளுக்கு திடீர் திடீர்னு ஜுரம் வரும். கை குழந்தைகளுக்கு 2 மாசம், 3 மாசம், 5 மாசம், 6 மாசம் குழந்தைகளுக்கு என்னன்னு புரியாது. டாக்டர் ஆயுஷ் மாமா மருந்து கொடுப்பான், என்ன கொடுத்தாலும் கத்தும், அழுவும், ஜுரம் இறங்காது. கொஞ்சம் வயசானாலும் நமக்கு ஜுரம் வரும், என்ன மருந்து சாப்பிட குணமாகாது. ஒரே வழி, தாய் கட்டி கொள்ளுகிற புடவை இருக்க, அந்த கட்டினவ பழம் புடவைய கீழே விரிச்சு அதுல படுத்துண்டால் 6:30 உடம்பு குணம் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைக்கு அப்படி உடம்பு, அதுக்காகத்தான் பண்டைய காலத்துல பணக்காரன் வீட்டுல குழந்தை பிறந்தாலும் அவ புடவைய ஏனையா கட்டி குழந்தைய உள்ள போட்டு ஆட்டுவா. நாகரிகம் பழா போக இப்ப என்னமோ எலக்ட்ரிக் ஊஞ்சல் வந்துருக்குது, அது குழந்தை ஆழுதுன்னா ஆட்டுமா, கைய வச்சா ஷாக் அடிச்சு வைகுண்டம் போடும், கைலாயம் போடும். தாயின் மடியிலே காடுகின்ற அறவழைப்பு இதுல காண முடியுமா? ஆக தாயின் இடத்துல போகிற போறது அந்த பக்தி, உரிமையான பக்தி. பையன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏதோ சகவாச தோஷம்,
நாலு பேரோட சேர்ந்து கெட்ட பழக்கம். யாருமே உலகத்துல கெட்டவனாயே பிறக்கறதில்ல, அத்தனும் நல்லவன் தான். பழக்க தோஷத்தினாலே, சரௌண்டிங்ஸ்னாலே, சுற்றுப்புறத்தினால்தான் மனிதன் கெட்டு போகிறான். அதனால்தான் ஆதிசங்கரர் கூறினார், எப்பொழுதுமே சாதுக்கள் மத்தியிலே நல்லவர்களோடவே இருங்கள், அப்பதான் வாழ முடியும்னு. சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம்னு சொன்னார். ஒரு வீட்டுக்கு போவான், ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டே இருப்பான், அங்க கொஞ்சம் நல்ல பொருள் நல்லா இருந்தது, கோட்டு கிட்ட மாட்டி இருந்தது, சில்லற இருந்தது, பார்த்தான், டப்புனு கையை விட்டான், எடுத்துட்டான். இவன் எடுக்கிறத அந்த வீட்டுக்காரன் பார்த்துட்டான். என்ன ஆகும்? உடனே மாலை போட்டு பூர்ண கம்பம் கொடுத்து தீபாரணம் கட்டி மரியாதை பண்ணுவாங்களா? மரியாதை நடக்கும். அவன் தர்ம மரியாதை நாளுக்கு ஒண்ணு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவான். மூணு நாளைக்கு அப்பங்காரன் வருவான். அவன் வீட்டு பாட்டிக்கு போயிருந்தேன் இல்லையா, திருட்டு படவா இவனையும் அழைச்சுட்டு போனேன். அவன் வீட்டு பரிசுல பணம் இருந்தது எடுத்திருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? என் தலை அவமானம், தலை காட்ட முடியாது, இனி வெளியே காட்ட முடியாது அவமானம். அவன் என் பிள்ளையா அப்படியே ஒழியட்டான். ஓன அழுவான். என்னங்க ஏதோ நடந்து நடந்து போட்டு நீங்க பேசாம ஒழியட்டீங்களே. போலீஸ் ஸ்டேஷன் யாராவது தெரிஞ்சிருக்காளா? இன்ஸ்பெக்டர் தெரியுமா? கொஞ்சம் எம்எல்ஏ பாருங்களேன், நீ எம்பியை பாருங்களேன். எங்க ஊர்ல உடனே நடக்கும், கொலை பண்ணா கூட போய் அழைச்சிட்டு வரலாம். அவ்வளவு உரிமை எங்களுக்கு. கொலை பண்ணா கூட நாங்க பாவி ஆக மாட்டோம். ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தெரிஞ்சா போதும் எங்களுக்கு. எங்க ஊர்ல போலீஸ்காரனே பயப்படுவான், மாவட்டம் சொன்னா போறோம் தொடமாட்டான். பாருங்களேன், துடிப்பான். அவன் திருடி விட்டான் என்று கோபிப்பார் தந்தை. ஐயோ போலீஸ்ல போய் மாட்டி விட்டானே, துடி அவன் திருடினது ஞாபகத்துக்கு வராதா இவளுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டின்றதுதான் ஞாபகத்துக்கு வரும். தெருவில் போற போது அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, 6 மாசம் ஜெயில், இனிமே மீற முடியாது. தேனோ அழுது கொண்டு பாய்த்தாய். அப்பனுக்கு நினைப்பே கிடையாது. ஆம்பளை இல்லையா பெற்ற தாய், 10 மாசம் சுமந்த அவருக்குதான் தெரியும். அப்ப எதிர் வீட்டு அம்மா வருவாங்க, என்னங்க அம்மா உங்க பிள்ளை இப்படி திருடுவான்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. இது வேற எரியல நெடுப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. 10 நாளா இவன் உடம்பு சரியாகப்படுத்திருந்தா என்ன உடம்புன்னு கேட்க வரலவோ. 6 மாசம் உடனே மெனக்கட்டு வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, உங்க பிள்ளைக்கு இப்படி வரணுமா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? இதே அவங்க அப்பா வாசல் உட்காந்துருப்பான், என்ன சார் பையனுக்கு 6 மந்த்ஸ் போட்டாங்களே. That's all right, I don't talk about that bloody rascal. He is not my son and I'm not well. Any other matter? அப்படிமா. அல்ல வீட்டுக்காரர் போய், என்னங்க இந்த மாதிரி நடத்தாமே? என்னம்மா பண்றது? நானும் போகாத கோயில் இல்ல. அவன் நல்லவன் தான், அவன் திருடவே மாட்டான். என்ன வசதியா குறைச்சல் வீட்டுல தேர்வாரோட சேர்ந்து இந்த கண்ட பசங்களோட சுத்தி அத்தனை பேரும் சேர்ந்து என் பிள்ளைய கெடுத்துட்டாங்க. இவன் தான் லீடரே குரூப்புக்கு. பெற்ற தாய் ஒத்துக்கொள்ள மாட்டாளாம். உலகத்திலே மகன் கெட்டவனாக இருந்தாலும் அவனை பெற்ற தாய் அவனுக்கு கெட்டவளாக இருக்க மாட்டாள். ஜெகன் மாதர் மாதஸ்தவ சரண சேவா நரசிதம் தேவி திரவிண அபிபூயஸ்தவமயா தாபி ம் சேகம் மயி நிருபமம் யத் பிரகருஷே குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி புமாதான பவதி என்றார் ஆதிசங்கரர். ஜெகன்மாத லோகநாயகிட்ட போய் நிற்கிறார். தவ சரண சேவான ரசித்த அம்மா, உன் திருவடியை ஒரு நாளாவது நான் தூய்மையான உள்ளத்தோடு பணிந்தவன் அல்லடி. நவா தத்தம் தேவி திரவிடம் அப்பி உன் கோயில் கட்டுறதுக்கோ உன்னை பாடிட்டு வர பக்தாளுக்கோ மனமு வந்து நான் காணிக்க கூட கொடுத்தது இல்லடி. தாபி அப்படி இருந்தும் மயி ஸ்நேகம் நிருபமம் எப்ரகருஷே இப்படி இருந்தும் நீ எங்கிட்ட அன்பு செலுத்திரியடி லோகநாயகி ஜெகன் மாதா மங்களாம்பா ஆதிபராசக்தி ஏன் தெரியுமா? ஜெகன் மாதர் மாதஸ்தவ சரண தேவான ரஜிதானவா தத்தன் தேவி திரவணமயூயா தாபி துவம் ஸ்நேகம் மயி நிருபமம் எப்ரகருஷே குப்புத்ரோ ஜாயேத குவச்சி தப்பி குமாதான பவதி. கெட்ட பிள்ளையா ஒன்னா நான் இருக்கலாம், அம்மா நீ எனக்கு கெட்ட வழி இல்லடி. இப்படி தாய் மீது கொண்டுள்ள பக்தியை எந்த இறைவன் மீது காட்டுவோமானால் அந்த பக்தி அசையாமல் எவனுக்கு ஒன்னாலும் சண்டையில வீட்டுல சண்டையா அப்பா கிட்ட சண்டை வரும் போயிடுவான். Dad, I'm terribly sorry here after I'm coming. I'm not entering to this house. Mind you, போயிடும். கொல்ல வழியா போய் அம்மா ஜஸ்ட் ஐ கம் டு சீ யூ அம்மா. அப்பங்கிட்ட சண்டை போட்டு போயிடுவான். எந்த புள்ளியும் அம்மாவிட்ட சண்டை போட்டு போனாலும் மம்மி சாரி மம்மி கெஞ்சம். அப்படி அவன் கெஞ்சா விட்டா கூட இவ ஓடுவான் வீட்டுக்காரனுக்கு தெரியாம. தெரிஞ்சா ஒரே பண்ண இங்க கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு போயிட்டு வடையோ மசாலா வடையோ பண்ணி வெட்டி எடுத்து இந்த பயலுக்கு ரொம்ப பிடிக்குமே பூண்டு போட்டு மசாலா வடை பண்ண எடுத்துக்கொண்டு போய் கூப்பிட்டு இந்த அடை கண்ணா எடுத்துக்க. சரி நீ ஏமா இங்க வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் ஏதோ கோபத்துல சொல்லிட்டா ஏண்டா நீ வந்த? புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டான், அவர்தான் உத்தமி. அவர்தான் கோபிச்சுட்டா கூட காலில் விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் கேட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போகுது, வீட்டுக்கு வாடா அப்படின்னு புருஷனை விட்டு கொடுக்காத பேசுறாள் அவன் உத்தமி. உங்க அப்பானே அப்படித்தான். இவ உத்தமியில ஊவ எடுத்தோம்னா வெறும் தமி தான். ஆக தாய் வழியாக செலுத்துகின்ற பக்தி
பராபட்டாரிகை இறைவனிடத்துல இறைவனை காண்கிற பொழுது இறைவா நீ என் தாயல்லவோ, அதான் தாயுமானார்னு பேர் அவனுக்கு. உச்சி மலைப்பிள்ளையார் கோவில் மேல போன தாயுமானார்னு சொன்னது. ஒரு பெண்ணு கருவுற்றாள், காவேரி கரையை கடந்து என்னண்ட வந்துட்டா, பெத்த தகப்பன் இல்ல தாய்தான் இருக்கா, கவனிக்க ஆள் இல்ல, பிரசவத்துக்கு ஆத்தங்கரில் மாட்டி விட்டா பொண்ணு வீட்டுக்கு போனோம், பிள்ளை வீட்டுக்கும் போக முடியல குக்கிராமம். இந்த தாயார் என்ன பண்ண, அங்கிருந்து சிவபெருமானு என் குழந்தை ஆத்தங்கரைக்கு அண்ணன் போய் மாட்டி கொண்டு விட்டதே, ஆத்துல வெள்ளம் போகுதே, என்னென்ன இந்த பொண்ணு படாத பாடுபடுது மரத்தடியில. இவ அம்மா வந்தா, இறைவன் இவன் தாய் வடிவத்தை ஏற்று வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்து குழந்தையை காப்பாற்றி கொடுத்தான், அருள் புரிந்தான். அங்கதான் அந்த தாயுமானவர் சன்னதி, தாயும் தந்தையும் அன்னையும் தந்தையும் அனைத்தும் நீயே என்று ஆசையில்லாத பக்தியோடு அவனை நாம் ஆராதிப்போமானால் அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.